புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை நோக்கி இன்றைய பொழுதை இனிதே துவங்குவோம் நம்பிக்கையுடன். நம்பிக்கையாளர்களே, வாருங்கள், உங்களை வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9595. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் பேசுகிறேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் கிளம் கம் கணபத ஏ வர வரத சர்வ ஜனமே வசமானாய ஸ்வாகா. ஓம் ருஷ்பத்வஜாய வத்மகே க்ரூணிகஸ்தாய திமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஓம் கஜத்வஜாய வத்மகே சுகஹஸ்தாய திமகி தன்னோ புத பிரச்சோதயாத். அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பலன்கள் அறிந்து பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெற வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். சரி, எல்லாருமே காலை முதல் மாலை வரை உழைக்கிறது எதுக்காக அப்படின்னாக்க, பணம் அப்படிங்கிற ஒரு மூன்று எழுத்து சொல்லை தேடித்தான் இல்லீங்களா. அந்த பணம் எங்க கையில வற்றாமல் வரணும், வந்த பணம் எங்க கையிலேயே தங்கணும், எங்களை சந்தோஷமா வாழ வைக்கணும், அதற்கு வழிமுறை சொல்லுங்க சார். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதர்கள் நிம்மதியாக வாழ வழிகாட்டுவதுதான் ஜோதிடத்துடைய அடிப்படை தாத்பரியம். அதாவது இருட்டு போன்ற ஒரு வாழ்க்கையிலே வாழக்கூடியவர்களுக்கு ஒரு ஜோதியை ஏற்றி வெளிச்சத்தை காட்டுகிறது ஜோதிடம். நீங்க நிம்மதியாக வாழணும் அப்படின்னா, பழைய காலத்துல என்ன பண்ணினாங்கன்னா, வீட்டு வாசல்கள்ல வீட்டிலேயே பசுஞ்சாணத்தினாலே வீட்டை மெழுகுவார்கள். அந்த மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் வேணும் அப்படிங்கறதுக்காக பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த பசுஞ்சாணத்தினால வீட்டை மெழுகிறது நம்ம எதிர்பார்க்க முடியல. சிட்டி லைஃப்ல குறைந்தபட்சம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளையும் செவ்வாய்க்கிழமைகளிலும் வீட்டுல மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லணும். நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீ பீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. எவ்வளவோ மகாலட்சுமி மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லிட்டு கோமியம், கோமியத்தை வீட்டில் தெளிச்சுட்டு வந்தோம்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே தெளித்து கொண்டு வந்தால் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லணும். கோமியத்தை வீட்டில் தெளிச்சுட்டு வந்தோம்னா, தொடர்ச்சியாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இப்படி பண்ணி கொண்டு வந்தாலே வீட்டிலே இருக்கக்கூடிய நல்ல பணம் வரக்கூடிய வசதிகள் நமக்கு பெருகும். பணம் வருவதற்கு தடையான நெகட்டிவ் எனர்ஜி விலகிரும், நல்ல முறையில பணம் வந்து சேரும். சார், நாங்க படிக்கல, எங்களுக்கு வந்து மந்திரங்கள் சொல்லவும் தெரியாது, நாங்க என்ன பண்ணலாம் சார்? மந்திரம் சொல்ல தெரியாதவர்கள் மிக எளிமையான விஷயம், ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று அரும் தமிழிலே சொல்லுங்கள். தமிழ்ல அற்புதமான மந்திரங்கள் இருக்கிறது. தேவாரம் திருவாசகம் போன்ற உயர்ந்த விஷயங்களை சொன்னது தமிழ். அதனால தமிழுக்கு பக்தி இலக்கியம்னே பேரு. தமிழிலே ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று சொல்லிக்கொண்டே வீட்டிலே கோமியத்தை தெளித்தாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அதனால தமிழை அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லீங்களா. அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, நான் மதி பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டு இருக்குது, நிச்சயத்துக்கு அதனால கேட்டுக்கணும். ஓகே, மகளுடைய பெயரம்மா? கவிதா. கே கவிதா. டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 24/5/94. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30. ஓகே, காலை 6:30. காலை 6:30? ஆமாம். ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம்? ராசி துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். திருமணம் குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களாம்மா? சார், இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அன்பு மகளுக்குமா, அவங்களுக்கு சனி திசையே நடந்துகிட்டு இருக்குமா? இப்போ இவங்க பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமை, விசாக நட்சத்திரம் துலாராசி இல்லையாம்மா? எவ்வளவு நாளா பாத்துட்டு இருக்கீங்க மகளுக்கு? நாங்க இப்ப 2 வருஷம் 3 வருஷமா பாத்துருக்கோம் சார். வருது அமைதி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. ஆமா. அதாவது என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்க மகளுக்கு 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. என்னம்மா அற்புத திருநாள், நீங்க கவலைப்படாதீங்கம்மா. உங்க துன்பங்கள் விலகுவதற்கு இறைவன் வழிகாட்டக்கூடிய நல்ல நாள்மா. இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே பாத்துக்கோங்க. உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்துலமா, அவங்க பிறந்திருக்கிறது ரிஷப லக்னம், பிறந்தது துலாராசி, இரண்டுமே சுக்கிரனுடைய அமைப்புடைய விஷயமா. அதனால வாழ்க்கையில ஒருபோதும் தளர்வு வராது, உயர்ந்த நிலைக்கு வருவாங்க. சுக்கரனுடைய ராசியும் சுக்கரனுடைய வீடும் அப்படி ஒருவருக்கு அமைவதெல்லாம்
மிகப்பெரிய யோகம். இந்த சுக்கிரன் தான் திருமணத்தை கொடுக்கிறாரு. அதனால இந்த ஜாதகத்தில் திருமண தடை நீங்க நினைக்காதீங்க. இவங்களுடைய ஜாதகப்படி இந்த ஆண்டு அக்டோபருக்கு பிறகு திருமணம் கைகூடும் அப்படின்னு இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, இந்த வருஷத்தை சொல்றேன், இதுல அக்டோபருக்கு பிறகு திருமணம் கைகூடும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமைகள்ல அதிகாலையில வீட்டில விளக்கேற்றி உங்கள் வீட்டிலேயே நீங்கள் அம்மனை வழிபட்டு வாருங்கள். எது உங்களுடைய குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை வழிபட்டு நல்ல முறையில் திருமணம் ஆகும் வேண்டிக் கொண்டு வாருங்கள். இந்த ஆண்டு மங்கள செய்தி உங்கள் வீட்டிலே கேட்கப் போகிறது. அற்புதமான ஆண்டு உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையிலே. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? புண்ணியமூர்த்தி முன்னூர். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்க டேட் ஆஃப் பர்த்? 26/3/67 மேடம். பிறந்த நேரம்? ராத்திரி 9:30 ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் சார்? கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் மேடம். என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? எனக்கு எப்படி இருக்கும், நான் என்ன தொழில் செய்யலாம், நான் இப்ப ஒரு தொழில் தொடங்கலாம்னு இருக்கேன், எப்படி இருக்கும்னு கேட்கணும் மேடம். சிறப்பா இருக்கும் சார், கவலையப்படாதீங்க சார். இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். அன்பு நண்பருக்கு வணக்கம். நீங்க ஒரு தொழிலை பத்தி கேக்குறீங்க இல்லையா நண்பரே, எனக்கு இந்த தொழில் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன், என்னுடைய ஜாதகத்திலே இது நன்றாக வருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த குறைந்த நேரத்திலே நாங்கள் உங்களுக்கு தெளிவான உடையை சொல்ல முடியும். சரிங்களா? ஒவ்வொரு கிரகத்திற்கும் லட்சக்கணக்கான தொழில்கள். அதனால நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன தொழில் தெரியும்? நாட்டுக்கோழி வளர்க்கலான்ட்டு கோழி பண்ண போலாம். ரொம்ப அருமையான விஷயம் நீங்க கேக்குறது. உங்களுடைய ஜாதக ரீதியாக பாத்தீங்கன்னா, இந்த செவ்வாய்க்கேதுடைய இணைவு இருக்கிறது. நீங்கள் தாராளமாக நீங்கள் விரும்பக்கூடிய தொழிலை செய்யலாம். அந்த தொழிலிலே சில தடைகள் ஏற்பட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வீரபத்ரர் இருக்கார் பாருங்க, அவரை வந்து சனிக்கிழமைகளிலே வழிபட்டு வர வேண்டும். சனிக்கிழமைகளில் வீரபத்ரர் வழிபட்டு உங்க தொழிலை நீங்கள் செய்தால் அற்புதமான முறையிலே வளர்ச்சி உண்டு. கொஞ்சம் மனத்தளர்ச்சி அடைகிறீங்க, தொழில்கள் கொஞ்சம் மந்த நிலை அடைகிற போது. அதை பத்தி கவலைப்படாதீங்க, தொடர்ச்சியாக உழையுங்கள், மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். சார், ஜோதிட சாஸ்திரத்துல வீட்டுல வந்து இந்த மாதிரியான மரங்கள் செடிகள் தான் வைக்கணும், இதெல்லாம் வைக்கவே கூடாதுன்னு குறிப்புகள் இருக்கா? இருக்குமா? அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, விருட்ச சாஸ்திரம்னு நம்ம சொல்றோம். அந்த விருட்ச சாஸ்திரம் என்பது வீட்டிலே வளர்க்கக்கூடிய மரங்களை பற்றி, நம்மளுடைய பாவங்களை போக்கக்கூடிய மரங்களை பற்றி எல்லாம் பேசுகிறது. உதாரணமா, வீட்டுல நீங்க தென்னை, மா, பலா, வாழை, தென்னை மரம், மாமரம், பலாமரம், வாழை மரம், இது எல்லாமே நீங்க வந்து வீட்டில் நீங்க வளர்க்க முடியும். அதே மாதிரி காய்கனிகள், பூஜைக்கு உகந்த மலர்கள், இதெல்லாம் நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அதே நேரத்தில் எருக்கஞ்செடி இருக்கு பார்த்தீங்களா, எருக்கஞ்செடியை வளர்க்கக்கூடாது. அரச மரம், ஆலமரம், கருவேல மரம், இவைகளை எல்லாம் வீட்டிலேயே வளர்க்கக்கூடாது. ஆகவே பூஜைக்கு உகந்த மலர்களை வீட்டிலேயே வளர்ப்பது நல்லது. நல்ல தென்னை மரத்தை வீட்டில் வளர்ந்தீங்கன்னா உங்களுடைய சந்ததி மிக நன்றாக இருக்கும். மாமரத்தை வளர்ப்பதனாலே முருகனுடைய அனுக்கிரகம், வீட்டில் எவ்வளவு செவ்வாதோஷம் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் விலகும். அதே மாதிரி வாழை மரத்தை வளர்ப்பதனாலே திருமண தடைகள் எல்லாம் விலகும். இப்படி எல்லாம் இந்த மரங்களுக்கு நல்ல சக்தி உண்டு. அதை விட்டு விட்டு நாம வந்து இந்த எருக்கஞ்செடியை வீட்டிலே வளர்க்கிற போது பல துன்பங்கள் வருகிறது. அந்த மாதிரி எருக்கு, அந்த ஆலமரமோ கருவேல மரத்தையோ வீட்டிலேயே வளர்க்க வேண்டாம். சார், ஆனா இப்ப நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வீட்டுல முருங்க மரம் இருக்கு சார். நிறைய பேருடைய கேள்வியும் அதாதான் இருக்கும், நாங்க எங்க வீட்டுல முருங்க மரம் வைக்கலாமா? அதாவது இந்த முருங்கை மரத்தை பற்றி பல எண்ணங்கள் மக்கள் மனதிலே இருக்கிறது. ஆனால் வீட்டிலே வளர்க்கக்கூடிய மரம் தான் அது முருங்கை மரம். அதனால உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவும் வந்துவிடாது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம். யார் பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல இருந்து யார் பேசுறீங்க? ராதிகாங்க. என் பையனுக்கு வேண்டி கேட்கணும் மேடம். ஓகேமா, அவங்க பெயர்? அவங்க அபிநந்த். டேட் ஆஃப் பர்த்? 25/9/2002. பிறந்த நேரம்? மாலை 5:04. ஓகே, ராசி மற்றும் நட்சத்திரம் என்னமா? பரணி நட்சத்திரம், மேஷ ராசி. ராதிகாமா? ஓகே ராதிகாமா, என்ன கேக்குறோம் இன்னைக்கு உங்க மகனுக்காக? இப்ப 10th எழுதிருக்கா, அடுத்து என்ன படிக்கணும் அப்படின்னு. ஓகே சார், இப்ப கணித்து சொல்வாரம்மா, கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்க மகனுடைய லக்னம் வந்து மீன லக்னத்துல பிறந்திருக்காருமா? மீன லக்னத்துல அவர் பிறந்தது மேஷராசி பரணி நட்சத்திரம்மா. அவருடைய ஜாதகத்துல 4வது ஸ்தானத்துல சனி பகவான், கல்லூரியை குடிக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவான் அமர்ந்திருக்காருமா. டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங் படிக்கணும்னு அவர் ஜாதகத்துல ஒரு விதி இருக்குமா. இவருடைய ஜாதகப்படி இவருடைய வாழ்க்கை வந்து வெளிநாட்டில் அமைய போதுமா. கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங் இவர் படிக்கணும். அவர் படித்தாரானால் மிக உயர்ந்த வாழ்க்கை இவருக்கு அமையும்.
இவருடைய ஜாதகத்தை என்ன கேட்டீங்கன்னா, குரு பகவான் உச்சமா இருக்காரு. தங்கள் மகன் வந்து அன்பு மகன் வாழ்க்கையில மிக பல நிலைகளை, வெற்றி நிலைகளை அடைவார், சாதனைகள் புரிவார். ஆகவே அவர் இன்ஜினியரிங் இப்ப நீங்க சேர்க்கணும், மிகச்சிறந்த கல்லூரியில் அவருக்கு இன்ஜினியரிங் படிப்பு அமையும். அதற்கு பிறகு பிஜி பண்ணுவார், பிஜி வந்து வெளிநாட்டிலே பண்ணுவார். பண்ணிய பிறகு அவருக்கு அங்கேயே வாழ்க்கையும் அமையும், மிகச்சிறந்த வாழ்க்கை காத்திருக்கிறது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நாங்க தர்மபுரி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேக்கணும் மேடம். ஓகே, அவருடைய பெயர் எம் யுவராஜ் குமார். டேட் ஆஃப் பர்த் 16/6/2000, வெள்ளிக்கிழமை மாலை 5:55. ராசி மற்றும் நட்சத்திரம்? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், கேட்ட நட்சத்திரம் மேடம். ஓகே, என்னம்மா கேக்கணும் உங்க மகனுக்காக? அவன் நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கான் மேடம், அதுல வெற்றி பெறணும், அதுக்கு என்ன கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், அதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது எங்களுடைய தமிழக மாணவர்கள் நிறைய விஷயத்துல முன்னேறி வரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். நீட் எக்ஸாமினேஷன் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தரணும் விரும்புறோம். அந்த வகையில நீங்க ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க. உங்கள் அன்பு மகனுக்கு மட்டுமல்லாமல் நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய பலருக்கும் இந்த கேள்வி உதவியாக இருக்க போகிறது. உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்தில் சொல்றேன், அவருக்கு வந்து லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறார், அவர் மிகச்சிறந்த மருத்துவராக எதிர்காலத்திலே வருவார் என்று அவருடைய ஜாதகத்திலே இருக்கிறது. அதனால் அது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவத்தை இவர் பார்ப்பார் அப்படின்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கு. சோ நீட் எக்ஸாமினேஷன் பற்றி சற்றும் கவலைப்பட தேவையில்லை. அவர் அவருடைய ஜாதகப்படி அவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹயக்ரீவர் இருக்கார் பாத்தீங்களா, ஹயக்ரீவருக்கு வியாழக்கிழமைகளிலே சென்று வழிபட வேண்டும். ஹயக்ரீவர் கோயில்கள் கோஷ்டிக்கு நிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் கோஷ்டிக்கு நிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஹயக்ரீவர் மேல எல்லா வகையான மந்திரங்களையும் சொல்லி வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் பிரசாதமும் விநியோகம் செய்வார்கள். அந்த நேரத்திலே ஹயக்ரீவர் கோயிலிலே அமர்ந்து அந்த மந்திரங்களை காதாலே கேட்டு மனதாலே ஹயக்ரீவரை வணங்கி வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நீட் எக்ஸாமினேஷனிலே வெற்றி பெறலாம். இந்த பரிகாரம் என்பது ஹயக்ரீவரை வியாழக்கிழமைகளிலே வழிபட வேண்டும் என்ற இந்த பரிகாரம் இந்த குறிப்பிட்ட மாணவருக்கு மட்டுமில்லாமல் நீட் எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய எல்லோருக்குமே உங்கள் கல்வி வளம் சிறக்க, வாழ்க்கை உயர பரிகாரம் பயன்படும். வாழ்த்துக்கள் சார். சமீபத்தில் நான் கோயிலுக்கு போயிருந்தேன் சார், அங்க இந்த கயிறு கொடுத்தாங்கன்னு வாங்கி கட்டிக்கிட்டேன். என்னோட சந்தேகம் என்னன்னாக்க, இந்த கயிறு உண்மையாவே பவர் இருக்கா, இல்ல நம்ம ஆத்ம திருப்திக்காக நம்ம மனோபலத்துக்காக கட்டிக்கிறோமா? அதாவது கோயில்ல கயிறு வாங்குறதுக்கு முன்னால யோசிச்சிருந்தா கூட பரவாயில்ல, வாங்கிற பிறகு நல்ல நம்மளுடைய அன்பர்களுக்காக இந்த கேள்வியை கேட்கறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது முடிக்கயிறு அப்படின்னு சொல்றாங்க, மந்திரித்த கயிறு அப்படின்னு. இதை வந்து பல திருக்கோயில்கள்லயுமே இப்ப கைகளில் கட்டி விடுறாங்க. இந்த கயிறுடைய அமைப்பு என்ன கேட்டீங்கன்னா, கயிறுகள்ல முடிச்சுகள் இட்டு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு வெறும் கயிறுகளாக கட்டுவதும் உண்டு, அதுல பல முடிச்சுகள் இருப்பதும் உண்டு. இந்த கயிறு கட்டுவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிகப்பு கலர்லயும் கயிறு கட்டுறாங்க, கருப்பு கலர்லயும் கயிறு கட்டுறாங்க. இந்த கயிறு கட்டுவது என்பது ஒரு அற்புதமான பரிகாரம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களோ இருக்கும், அந்த துன்பங்களை நீக்கக்கூடிய பரிகாரங்களை நம்முடைய வேதங்கள் நமக்கு சொல்லி இருக்கிறது, நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு சொல்கிறது. சாந்திகார குசுமப்ரியா என்று சொல்லி ஒரு வடமொழி நூல், சமஸ்கிருத நூல், இப்படித்தான் நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டும் என்றும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நம்ம தமிழ்லையும் தேவாரத்தில் எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம் பரிகாரங்களை. ஆகவே அப்படி ஒரு பரிகாரமாகத்தான் கையிலே இந்த கருப்பு கயிறு, சிகப்பு கயிறு கட்டுவது என்பது இருக்கிறது. அதாவது அம்மனுடைய அருளை பெறுவதற்கு இந்த சிகப்பு கயிறு உதவுகிறது, வாழ்க்கையில் அது மேன்மையை தரும். கருப்பு கயிறு கையில கட்டுறோமே, அது நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை விளக்கும். உதாரணமாக பலருக்கு வந்து நோயினுடைய துன்பங்கள் இருக்கும், அவர்களுக்கு கருப்பு கயிறு கட்டுவார்கள். அதே மாதிரி செய்வினை தோஷம் இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கருப்பு கயிறு கட்டுவாங்க. இந்த ஆண்கள் வந்து யார் இப்படி கயிறை கட்டிக்கிடணும்னா, ஆண்கள் தங்களுடைய வலது கையிலும் பெண்கள் தங்களுடைய இடது கையிலும் கருப்பு கயிறையோ இந்த சிகப்பு கயிறையோ கட்டிக் கொள்வதன் மூலம் வெகு விரைவிலே நல்ல பலன்களை பெற முடியும். அப்படி கண்டு அனுபவத்திலே கண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். சரி, எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை இதை மாத்தணும் நாங்க? அதாவது உங்களுடைய கையிலே நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய கயிறை எக்காரணம் கொண்டும் கழற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காரியம் முடியும் வரை, எந்த காரியத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்து அந்த கயிறை கட்டியிருக்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும் வரை உங்கள் கையிலேயே இந்த கயிறு இருக்கலாம். சரி, சிகப்பு கயிறு கருப்பு கயிறு ஓகே, இப்ப புதுசா பச்சை கலர்ல மஞ்சள் கலர்ல எல்லாம் கூட கட்டுறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது பச்சை கலர் என்று சொல்லக்கூடியது குபேரனுடையது. நீங்கள் குபேரனுடைய அருளை பெறுவதற்காக குபேரன் கோயில்கள் பாத்தீங்கன்னா இந்த பச்சை கலர் விபூதி
பச்சை கலரில் எல்லாம் கயிறு கொடுக்கிறார்கள். அது வந்து குபேரன் குறித்தான விஷயங்கள். அது கையிலே பச்சை கயிறு கட்டுவதன் மூலமாக செல்வ வளம். அதே மாதிரி இந்த மஞ்சள் கயிறு என்பது உங்களுக்கு தெரியும், மங்கள நான் கூட மஞ்சள் கயிறு தான். ஆகவே இது மங்களம் சம்பந்தப்பட்ட விஷயம். அவை எல்லாவற்றையும் அணியலாம், ஆனால் திருஷ்டி கழிவதற்கு இந்த சிகப்பு கயிறு கருப்பு கயிறு ஆகியவை தான் வெகு பிரதானமாக பயன்படுகின்றன. அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? மேடம் சதீஷ் பாபு. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு சொல்வாரு கேக்கலாம். நண்பருக்கு வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருக்கீங்க? காஞ்சிபுரம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது உங்களுடைய ஜாதகம் இப்பொழுது கொஞ்சம் ஏழரை நாட்டு சென்னை தொடங்கி இருக்கிறது. மனசுல சில தளர்வுகள் உங்க ஜாதகத்துல தென்படுது, நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு தொழில் ரீதியிலும் குடும்ப வாழ்க்கை ரீதியிலுமே நல்ல காலங்கள் காத்திருக்கிறது. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா 2019 தை மாதத்தை ஒட்டி, அதாவது ஜனவரி மாசத்தை ஒட்டி உங்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது. பெண் தெற்கு திசையிலிருந்து வருவார், ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு சார். அதனால ஒரு மிகச்சிறந்த எதிர்காலத்திற்காக நீங்களும் காத்துக் கொண்டிருங்கள். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறீங்க? புதுக்கோட்டையில இருந்து பேசுறேன் மேடம். என் பையனுக்கு ஆட்டி கேட்கிறேன். சொல்லுங்க சார், அவருடைய பெயர்? பெயர் நாக சுந்தரேசன். டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 1/8/98. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் தெரியல மேடம். பரவாயில்ல சார். 8:35 காலை 8:35. ஓகே. ராசி மற்றும் நட்சத்திரம்? துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், சிம்ம லக்னம். என்ன சார் கேக்கணும்? சம்பந்தமா கேக்குறேன் மேடம். பிடெக் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஓகே, என்ன தெரிஞ்சுக்கணும் சார் குறிப்பாக? அவனுடைய படிப்பு மந்தமா இருக்கு, வேலைக்கு போயிருவானாங்கிறது தான் கேட்டேன் சார். கவலையே படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அதாவது உங்க அன்பு மகன் ஜாதகம் வந்து அவர் சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் துலா ராசி. இவருக்கு என்ன ஒரு வாழ்க்கை இருக்குன்னா, மிக சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்க பையன் ஜாதகத்துல உண்டு, அது உறுதிப்படுத்துது. ரெண்டாவது சிம்ம லக்னம் பாருங்க, அது ஆளுமைக்குரிய லக்னம். அந்த லக்னத்துல பிறந்திருக்காரு. அப்புறம் அவருக்கு என்னையா குறை? அவர் ஜாதகத்துல புதன் வக்கரமா இருக்கிறதுனால கல்வியில ஒரு தடை. இதை நீங்க சரி பண்ணிக்கிட முடியும். என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, புதன்கிழமை அன்றைக்கு ஒரு பொழுது விரதம் இருக்க சொல்லுங்க. அவரை ஒரு பொழுது விரதம் இருந்துட்டு நீங்க என்ன செய்யணும்னா, பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில இரண்டு நெய் தீபங்கள் ஏற்ற சொல்லுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுங்க. தினமும் அவரை தினமும் சொல்ல மாட்டேன்னு சொன்னாருன்னா, நீங்க புதன்கிழமைகள் அவரை சொல்ல சொல்லுங்க. வெற்றிகரமான வாழ்க்கை உண்டு, பிடெக் பாஸ் பண்ணுவாரு, மிக சிறந்த எதிர்காலம் அவருக்கு உண்டு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே என்னை தொடர்பு கொண்டவர்கள் உங்களில் சிலர் நேரடியாக என்னை வந்து சந்திக்கலாம் நினைப்பீங்க. அப்படிப்பட்டவர்கள் எங்களுடைய அலுவலகம் டி நகர்ல இருக்கு, நங்கநல்லூர்ல இருக்கு. நீங்கள் முறைப்படியாக அலைபேசி மூலம் எங்களிடம் முன் அனுமதி பெற்று நேரிலேயே சந்திக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன். இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், வழக்கம் போல குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.